நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்ராஜ் நகர் மாவட்டம் எலந்தூர் தாலுகா ஹன்னூர் பிச்சனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் நந்தினி, வயது 19. இவர் அதே கிராமத்தை சேர்ந்த யோகேஷ் என்பவரை காதலித்து வந்தார். இருவரும் தீவிரமாக காதலித்தும் வந்தனர். இவரது காதல் விவகாரம் இருவரது வீட்டாருக்கும் தெரிய வந்தது. அதன் பேரில் இருவரது வீட்டாரும் காதலுக்கு பச்சை கொடியும் காட்டினார்கள். இதனால் காதல் ஜோடிகள் மகிழ்ச்சியாக பல்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்து வந்துள்ளனர். இந்நிலையில் தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு யோகேஷுக்கு போலீஸ் வேலை கிடைத்துள்ளது. தற்போது அவர் போலீஸ்காரராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தான் போலீஸ் வேலை கிடைத்ததில் இருந்தே நந்தினியிடம் பேசுவதை யோகேஷ் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் நந்தினி மனமுடைந்தும் காணப்பட்டார். இந்நிலையில் தான் யோகேஷை சந்தித்த நந்தினி தன்னுடன் பேச மறுப்பது குறித்து கேட்டுள்ளார். மேலும் தன்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும்படியும் வற்புறுத்தியும் உள்ளார். ஆனால் நந்தினியை திருமணம் செய்ய யோகேஷ் மறுத்துவிட்டார். தனக்கு போலீஸ் வேலை கிடைத்திருப்பதால் தனக்கு உரிய வரதட்சணையை உன்னால் கொடுக்க முடியாது என்று கூறி நந்தினியை திருமணம் செய்ய யோகேஷ் மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வாழ்க்கை வெறுத்து போன நந்தினி யாரும் பேசாமலும் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று காலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டு நந்தினி தற்கொலை செய்தும் கொண்டுள்ளார். இது பற்றி அக்கம் பக்கத்தினர் எலந்தூர் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நந்தினியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் போலீஸ் வேலை கிடைத்து விட்டதை காரணம் காட்டி காதலன் தன்னை திருமணம் செய்ய மறுத்துவிட்டதால் மனமுடைந்து நந்தினி தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.